Hey guys, என்ன இன்னைக்கு ரொம்ப டல்லாகி கண்ணு உள்ளே போய் ஃபேஸ் ரொம்ப சோர்ந்து போயிருக்குல்ல, அப்படி இருக்க தான் செய்ய என்ன பண்ணுறது. காலையில் 4:15 எழுந்திரிச்சாச்சு, 45 minutes ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, 1.5 hours வாக்கிங் போயாச்சு. காலையிலேயே வி ஹாவ் டு டூ த ஒரு வழி கிடையாது. சம்டைம்ஸ் இப்போ நமக்கு தோணும், இவ்வளோ எஃபோர்ட் போடணுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த வெயிட்டை குறைக்கணுமா அப்படின்னு நீங்களே நினைக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் கூடயே இவ்வளோ மெனக்கட்டுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தோணும் போது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லூசர்ஸில் ஒன் ஆஃப் த ஒரு பர்சனாக இருப்பீங்க. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம நினச்ச விஷயத்த கண்டிப்பாக அட்டையில் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அடுத்து நான் சைக்கிளுக்கு போகிறதுக்கு, அதாவது பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு பயணிச்சு, ஸோ அடுத்து நான் சைக்கிளிங் ஒரு 1/2 hour போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ நீங்களும் ரெடி ஆகிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன வேணாலும் நடக்கும், நம்மளே இன்னராக நம்ம வந்து சோகமாக இருக்கலாம், டயர்டாகலாம், டல்லாக ஃபீல் பண்ணலாம். ஸோ உடம்புக்கு கொஞ்சம் எனர்ஜியை போட்டுக்கிட்டு நம்ம எடுத்த விஷயத்த நம்ம எனர்ஜி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, போகலாமா? ரைட். ஸோ காய்ஸ், இது வந்து நான் 10,000 ஸ்டெப்ஸை ரீச் பண்ணதுக்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. ஸோ காலையிலே வந்து நம்ம 50 minutes கிட்ட வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, அண்ட் அதுக்கு மேலே 1.5 hours நம்ம வாக்கிங்கும் போயாச்சு. ஸோ 10,000 ஸ்டெப்ஸ் வந்து இன்றைக்கி க்ராஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலி 5 rounds போவேன் இல்லையா, ஸோ இன்றைக்கி வந்து 6 rounds, 1 round எக்ஸ்ட்ரா பண்ணினேன். அண்ட் நம்ம கவர் பண்ண டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 6.2 kilometers டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து இன்னும் 19 days நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கான ரிசல்ட் வந்து ரொம்பவே பக்காவாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ தட் நீங்களுமே வந்து வீட்டில் நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்டு நான் எந்திரிச்சிருந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 4:15 எந்திரிச்சாச்சு. ஸோ அப்போ தான் நம்மளால் இவ்வளோ வகையும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்களாலேயும் முடியும். அண்ட் நம்ம பார்ப்போம் இவ்வளோ தூரம் நம்மளோட ஒர்க் வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் வெயிட் லாஸ் ஜேர்னி. அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.